கோவா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு டைமாவது போய் விசிட் பண்ண வேண்டிய மஸ்ட் பிளேஸ். பீச்சஸ், ஃபால்ஸ், பார்ட்டி இது எல்லாமே இருக்குது, இது எல்லாமே சேஃபாக, அதே டைமில் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகும், என்னென்னலாம் போய் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இதெல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட கோவா சீரீஸ் பிளேலிஸ்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கூபா டைவிங் அண்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ். இதோட ப்ரைஸ் 1500 to 2500 ஆகும். அது வந்து நீங்கள் புக் பண்ணுற ஏஜென்சியை பொறுத்து, டூரிஸ்ட் கைடை பொறுத்து உங்களுக்கு மாறும். நாங்கள் போனது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா பக்கமே இருக்கிற மால்வன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தோம். இதுக்கு வந்து மார்னிங் 7:00 ஆர் 7:30 அந்த டைமுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆயிடணும். அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களை காரில் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஒரு 10 பேர் 15 பேர் ஒட்டுக்காக கூப்பிட்டு போவாங்க. ஸோ மார்னிங்கே வந்து நீங்கள் காரில் எல்லாம் ரெடி ஆகி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு அந்த பேக்கேஜ்லேயே வந்துடும். இது வந்து மெயின் மகாராஷ்டிரா ஹைவேஸில் தான் நீங்கள் போவீங்க, கோவாலேருந்து மகாராஷ்டிரா ஹைவேஸில் தான் போவீங்க. போகிற வழியில் உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு ஷாப்பில் நிறுத்துவாங்க. அவங்களுக்குன்னு ரெகுலராக நீங்கள் போகிற ஷாப்ஸ் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு வந்து டோக்கனில் நீங்கள் கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் அது பஃபே சிஸ்டமில் தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு ஐட்டம் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக தந்துருவாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ரேட்ஸ் எல்லாமே அங்கே கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் போன பிளேஸில். ஸோ நாங்கள் வந்து பூரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாவு பஜ்ஜி நாங்கள் வாங்கியிருந்தோம். ரியலி டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீயும் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ நிறையா வேன்ஸில் வந்து அங்கே தான் வந்து சாப்பிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு இதுக்கான ட்ராவல் டைம் வந்து 2 hours வரைக்கும் எடுக்கும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 100 kilometers நீங்கள் போகணும். நல்லாயிருக்கும், அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகும். ஆக்சுவலி ஆஃப்டர் 2 hours ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து எங்களோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி எங்கள் கூட வந்து இன்னொருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க ஒரு 7-8 பேர் வந்து ஃபுல்லாமே பேச்சுலர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்கள வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஸ்கூபா டைவிங் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கப்பலாக போனதுனால எங்களையும் இன்னொரு கப்பல் எங்கள் கூட வந்திருந்தாங்க. அவங்களும் தமிழ்நாடு மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மிக்ஸாக தான் இருக்குது. ஆனால் ஏன் வந்து எங்களையும் கூப்பிட்டு போனாங்கன்னு தெரியல. மேபி டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ரேட் என்னன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இங்கே உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்கள் லாக்கர் இருக்கும், லாக்கரில் வச்சுலாம். இங்கே ஒரு ஸ்கேம் பண்ணாங்க. ஆக்சுவலி லாக்கர் ரேட் வந்து 100 rupees, இங்கே வந்து 200 சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் பேசினதுக்கப்புறம் 150 வந்து கம்மி பண்ணாங்க. ஸோ என்னென்னா 50 rupees ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஸ்கூபா டைவிங் கா வீடியோ ஆஃப்டர் ஸ்கூபா டைவிங் आपको इधर ड्रॉप करेंगे उधर तुरंत एक या दो फोन में लेना है आप लोगों को वीडियो शूटिंग तो बाद में आपको वीडियो शूटिंग शेयर करके ले लो गाइड में भेजेंगे ओके वो एक फोन में याद से ले लो रीजन क्या है हम लोग किसी का डेटा स्टोर करके नहीं रखते तो बाद में हम लोग डिलीट करते हैं इसके लिए आप लोग उधर ही उस पर से ले लो वाटरस्पोर्ट का जो 4 rides है इधर बीच पे होता है बनाना राइट सिटिंग बंपर स्लिपिंग बंपर जेट ये 4 rides उधर कंप्लीट करना है पैरासेलिंग ओपन सी में होता है इधर आप लोगों को एक साथ जाना है 20% और 4% 24% आप लोग 110 जाओ ओके वापस से बोलते हैं भाई ग्रुप ब्रेक मत करो आप लोगों को एक रिसिप्ट दिया जाएगा एलिजाबेथ இருக்கங்களே அவங்க not only england queen but அங்க என்ன கிளற வட்டிட்டு இருக்காங்க பேசியா நம்ம ஸ்கூபா டைவிங் இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து நிறையா சொல்லுவார். ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா லைக் வீடியோ வந்து அவங்களே தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, மற்ற ஃபோன்லாம் இங்கே லாக்கில் வச்சுட்டு போங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபோன் பவுச்சுக்கு வந்து ஒரு 100 rupees ஆகும். அது எல்லாமே வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தனையுமே வந்து பேராசைலிங் அப்படிங்கிற அந்த ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான் கூப்பிட்டு போகணும். அதுக்கு வந்து கொஞ்சம் கடலுக்குள்ளே போகணுங்கிறனால எல்லாத்தையும் ஒரு போட்டில் ஏற்றிட்டு அந்த போட் வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகணும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து அங்கே ஒரு போட் இருக்கும். இன்னொரு போட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதாவது பேராசைலிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு போட் இருக்கும். அந்த போட்டுக்கு வந்து உங்களை வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அந்த பேராசைலிங் பண்ணவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்கூபா டைவிங்கோ இல்லாட்டி அதர் 4 water sports ஸ்போர்ட்ஸ் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பீச்சுக்கு கூப்பிட்டு போய் அங்கே பண்ண வைப்பாங்க. என்ன தான் நம்ம வந்து ஐடியில் வேலை செய்கிறோம், நம்ம வந்து இங்கே வேலை செய்கிறோம்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கடல்லையே தான் வேலை செய்கிறாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் சாப்பிட்டாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பும் நம்ம லைஃப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க எப்போவுமே கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளேயே இருக்கணும், பட் நம்ம வந்து இங்கே வந்து ஜாலியாக வேலை செஞ்சுட்டு அதவே நம்ம வந்து நிறைய குத்த சொல்லிகிட்டு இருக்கோம். பேராசைலிங்க்கு வந்து அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அவங்களே வந்து பேராசைலிங்க்கு அதுக்கேற்ற மாதிரி ஷூட்ஸ் எல்லாமே போட்டுவிட்டுட்டு உங்களை கூப்பிட்டு போவாங்க.
ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணி எடுக்கிறதுக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கினாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமிச்சாங்க இப்படிலாம் டிப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே இங்கே வந்து அமௌண்ட் அதிகம் தான், அதாவது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து சும்மா ஒரு பார்க்குறக்கு பண்ணுறக்கு மட்டும் கொடுத்துருவாங்க. நீங்கள் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும், ரொம்ப நேரம் நீங்கள் வந்து பறக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 200 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் 1000 rupees வரைக்குமே உங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. நான் ஏன்னா எங்கள் கூட வந்த ஒரு 3-4 நார்த் இண்டியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா 1000 rupees கொடுத்தலாம் போனாங்க. ஏன்னா லாங் டிப் பண்ணுறது, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே கீழே போய் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாமே அவங்க பண்ணி பார்த்தாங்க. ஒன்ஸ் பேராசிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை வந்து மறுபடியும் போட்டில் மாற்றிட்டு ஸ்கூபா டைவிங்க்கு கூட்டு போவாங்க. ஸோ இந்த ஸ்கூபா டைவிங் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு இடத்துல வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு பக்கத்தில் ஒரு கோட்டை கூட இருக்குது, அந்த கோட்டைக்கு பக்கத்தில் தான் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்கூபா டைவிங்க்கு வந்து அந்த சூட் இதெல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களே சொல்லுவாங்க எப்படிலாம் வந்து நீங்கள் வந்து அதுக்கான சைன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைன் நீங்கள் சொல்லணும், லைக் வந்து நீங்கள் டேஞ்சராக இருந்தீங்கன்னா ஒரு சைன், ஓகேவாக இருந்துச்சுன்னா ஒரு சைன் சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேலே உங்களை தூக்கிக்குவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி முன்னாடி எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்கூபா டைவிங்க்குள்ளேயே போவீங்க. ஆக்சுவலி ஸ்கூபா டைவிங்கு வேறு லெவல் இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான், நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து கீழே அண்டர் கிரவுண்ட் லைக் ரொம்ப கீழே வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. இதே நீங்கள் வந்து நார்மல் அந்த இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வரைக்கும் மேலே எடுத்துக்குவாங்க. ஏன்னா இதுக்கான வீடியோ வந்து அவங்களே வந்து கோப்ரோ வச்சுருக்காங்க, அதில் வந்து வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தருவாங்க. அதோட வீடியோ சீக்வன்ஸ் தான் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஒன்ஸ் ஸ்கூபா டைவிங் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் வந்து நம்மளை வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. ஏன்னா இன்னும் நமக்கு வந்து ஒரு 3 வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஜெட்ஸ்கி வந்து அவங்க தான் வண்டி ஓட்டுவாங்க, நம்ம வண்டி ஓட்ட மாட்டோம். ஜஸ்ட் நம்ம உட்காந்துக்குவோம், ஜஸ்ட் அவங்க போயிட்டு வந்து உங்களை வந்து அப்படியே விட்டுருவாங்க. பட் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பனானா ரைடு வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே கூப்பிட்டு வந்து ரிட்டன் வந்து வந்து தள்ளி விட்டு போயிடுவாங்க, ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக தண்ணி ஆயிரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பம்பர் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் கப்பலாக போனீங்க அப்படின்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவங்க ஓட்டுற போட்டோட ஃபாஸ்ட்டாக பொறுத்து தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்களா இல்லை ஸ்லோவாக போகிறீங்களான்னு இருக்கும். நாங்களாம் போகும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்கன்னு சொன்னதுக்கு வேணுங்கனே எங்களை பையாக கொண்டு போய் தள்ளி விட்டார். நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா நீங்கள் அந்த 1500 to 2500 நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கோவா போனீங்க அப்படின்னா வெறும் பார்ட்டி பார்க்குறது பீச்சுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு போனதுக்கான ஒர்த்தாகவே இருக்கும். ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்த்தாக இருக்கும், ஓகேங்களா. வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து மால்வன் வரைக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை. நார்த் கோவிலேயே வேகட்டார் அப்படின்னு ஒரு பீச் இருக்குது, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது. பட் ரேட் எவ்வளோன்னு தெரில, நீங்கள் போனீங்கன்னா ஜஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கே ரேட்டு கம்மியோ இல்லை வந்து எது டிஸ்டன்ஸ் பக்கமோ அங்கே நீங்கள் போய்க்குங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா டைம் கன்சியூம் உங்களுக்கு ஆகும். ஒன்ஸ் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்ச் வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் அது ஒரு ஷாப்பு தான் கூப்பிட்டு போனாங்க, அங்கே ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஓகே, அந்த அங்கே இருந்த பசிக்கு நீங்கள் ஓகே சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிருந்தோம், ஏன்னா நாங்கள் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் கோவாவில். நாங்கள் நெக்ஸ்ட்டு போனது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கெசினோ அப்படிங்கிறது அங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுவும் நைட் டைமில் போனால் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் நைட் டைம் தான் கெசினோ போயிருந்தோம். அந்த கெசினோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் கோவாவில் இன்னும் என்னென்னலாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக இந்த 2 weeks வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட கோவா எக்ஸ்ப்ளோர் பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த 2 weeks வந்து நிறையா ஷார்ட்ஸ் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் வீடியோஸ் வந்து நம்ம இதில் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் திஸ் மணிஷ்.